உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்று தேவன் நம்மோடு பேசும் வார்த்தையானது சங்கீதங்களின் புத்தகம் தொண்ணூத்தி ஒன்று பத்தாவது வசனம் ஆகையால் பொல்லா நேரிடாது வாதி கூடாரத்தை அணுகாது என்பதாகும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற உன்னதமான பாதுகாப்பு குறித்து எழுதப்பட்ட மகிமையான சங்கீதமாக சங்கீதம் ஒன்று காணப்படுகிறது பொல்லாப்பு என்பதற்கு வேண்டாத பழி வெறுப்பு தீங்கு என்று அர்த்தமாகும் புகழ்பெற்ற நீச்சல் வீரர் ஒருவர் இருந்தார் அவர் கல்லூரி மாணவர்களுக்கு நீச்சல் கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார் தன்னுடைய ஓய்வு நேரங்களில் அவர் வேலை செய்து வந்த கல்லூரியில் உள்ள நீச்சல் குளத்தில் ஒரு நண்பருடன் நீந்தி மகிழ்வு அவருடைய வழக்கமாக இருந்தது ஒவ்வொரு முறையும் நீச்சல் பலகை மேலே ஏறி குதிப்பதற்கு முன் தன் கால் விரல்களை தண்ணீரில் நனைப்பது அவருடைய வழக்கமாக காணப்பட்டது இதை கவனித்துக் கொண்டிருந்ததான நண்பர் அவரிடம் நண்பரே ஒவ்வொரு நாளும் மேலே ஏறி நீரில் குதிப்பதற்கு முன் நீருமுடைய கால் விரல்களை தண்ணீரில் நினைத்துக் கொள்வது ஏன் என்று கேட்டார் அப்போது அவர் நடந்த சம்பவத்தை கூற ஆரம்பித்தார் பல ஆண்டுகளாக நான் இந்த நீச்சல் குளத்தில் நீந்தி வருகிறேன் ஒரு நாள் இரவில் என்னால் தூங்க முடியவில்லை நன்றாக நீந்தினால் அந்த களைப்பினால் ஒருவேளை தூக்கம் வரும் என்று நினைத்தவனாக இந்த குளத்திற்கு வந்தேன் அன்று நிலா முழுமையாக பிரகாசமாக இருந்தது நன்கு பிரகாசமாக இருந்ததால் நான் மின்சார விளக்கை ஏற்றாமல் இந்த குதிக்கும் பலகையின் மீது ஏறி குதிக்க தயாரானேன் அப்போது சட்டென்று ஒரு நாளும் கவனித்தராத ஒரு நிழலை கண்டேன் நிலாவின் ஒளி பிரகாசத்தில் நான் கைகளை விரித்து தாவும் நிலையில் நின்ற என் சொந்த நிழல் குளத்தின் எதிர் சுவரில் அழகான சிலுவை வடிவமாக காட்சியளித்தது இதற்கு முன் நான் ஒரு நாளும் அந்த சிலுவை போன்ற நிழலிலே கவனித்ததே இல்லை அது எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்தது நான் குதிக்காமல் அந்த சிலுவையை பார்த்தவாறும் என்னை மறியாமல் சிலுவை ஒரு புதிய சின்னம் என்ற பாடலை பாடிக்கொண்டே என்னை மறியாமல் அங்கு தண்ணீரில் குதிக்காமல் கீழே இறங்கினேன் சில படிகள் இறங்கியும் கால்களில் நீர் படவில்லை கடைசி படியையும் விட்டு இறங்கிய குளத்தின் அடித்தளத்தில் நான் நின்றேன் குளத்தை சுத்தப்படுத்த குளத்தின் காவலாளி தண்ணீர் முழுவதும் அகற்றியிருந்ததை அப்போதுதான் நான் உணர்ந்தேன் அந்த சிலுவை நிழலால் நான் கவர்ச்சிக்கப்பட்டு என் கவனம் திசை மாற்றப்படாதிருந்தால் நான் தண்ணீர் இல்லாத குளத்தில் குதித்திருப்பேன் மரண தழிவிருப்பேன் தண்ணீர் இல்லாததால்தான் என் நிழல் எதிர் சுவரில் தெரிந்தது என்றும் மற்ற நாட்களில் என் நிழல் கீழே நீரில் விழுகிறதால் தெரியவில்லை என்றும் உணர்ந்தேன் அந்த அற்புத விடுதலை உணர்ந்தபோது என் உடல் சிலிர்த்தது அந்த குளத்தின் அடித்தளத்திலேயே முழங்கால் படியிட்டு பொல்லாப்புக்கு என்னை விலக்கி பாதுகாத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொன்னேன் அந்த நாளிலிருந்து இன்று வரை குதிக்கும் முன் நான் என் கால் விரலை தண்ணீரில் நனைத்து நீர் அகற்றப்படவில்லை என்பதை அறிந்தபின் பின் குதிப்பது என்னுடைய வழக்கமாகி விட்டது என்று உணர்ச்சி மேலிட கூறினார் பிரியமானவர்களே இந்த சகோதரன் தேவனை நம்பி இருந்தபடியினால் அவருடைய ஆபத்து காலத்தில் தேவன் அவரை காப்பாற்றினார் வசனம் சொல்கிறது எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய் ஆகியால் பொல்லாப்புனுக்கு நேரிடாது வாதி உன் கூடாரத்தை அணுகாது என்பதாக எகிப்தியருக்கு வந்த வாதிகள் இஸ்ரேவேல் மக்களுக்கு செல்லவில்லையே ஏன் ஏனென்றால் கர்த்தருடைய கரம் அவர்களை பாதுகாத்ததால் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் வந்த ஒவ்வொருவருக்கும் அவரை புயலிடமாக தஞ்சமாக காணப்படுகிறார் நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிற பாதுகாப்பு அவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது நாம் அறியாதபடி நம்மை சூழ்ந்திருக்கிற வாதிகள் பொல்லாப்புகள் அதிகம் ஆனாலும் தேவனை நாம் அறிந்து அவருக்குள் இருக்கும்போது நம்மை அவர் யோபுவை போல வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வார் எனவே ஒவ்வொரு நாளும் உன்னதமான கர்த்தரை தாபரமாக கொண்டு பொல்லாப்புக்கும் வாதிக்கும் விலைக்கு பாதுகாக்க தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக ஆமீன் நாம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த புதிய நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்ப னே நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்து கிருபையே உன்னதமான கர்த்தரே உம்மை நாங்கள் தாபரமாக கொண்டுள்ளதால் எல்லா விதமான பொல்லாப்புக்கும் எல்லா விதமான வாதிகளுக்கும் கர்த்தரைங்களை விலைக்கு பாதுகாரோம் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்